ஒரு குலத்தின் வீழ்ச்சி ஒரு குலமே அழியப் போகிறதா? போரக்கர் சித்தரின் சந்திரரேகையும் வீரபிரம்மம் எழுதிய காலஞான தத்துவமும் சொல்லும் அருள்வாக்கு. இதற்கு முன்பு கொரோனாவை பற்றியும் அதன் அறிகுறியான வால் நட்சத்திரத்தை பற்றியும் கோரக்கர் சித்தரின் சந்திரரேகையில் குறிப்பிட்டிருந்ததை பார்த்தோம். மேலும் இவரது 88வது பாடலில் நன்றான அந்தனர் முன் கட்டி வைத்த நயமில்லா வேதத்தின் புரட்டுக்காதை குன்றாமல் வெளிவந்து மறையோர் செய்த கொடிய பெரும் புழுகனைத்தும் ஒழிந்து போகும் மன்றாளர் என்ற மறையோர்கள் பட்டம் மாநிலத்தில் தலையெடுத்து நீடிக்காது. அன்றாக அவர் குலந்தான் அழிந்து போகும். அறிவான சாம்புவந்தர் குலமுண்டாமே. நன்றான வேதத்தில் இருக்கும் உண்மைகளையெல்லாம் மறைத்து அந்தணர்கள் எழுதி வைத்த அன்பில்லாத புரட்டுக்கதைகளை உபன்யாசம் செய்து தங்கள் குலம் என்றும் மேலோங்கி நிற்பதற்காக வேதம் போதும் அவர்கள் செய்த கொடிய செயல்களும் பெரும் பொய்களும் வெளிப்பட்டு ஒழிந்து போகும். தங்களை பெரும் அறிவாளிகள் என்று எண்ணியிருந்த அவர்கள் கர்வமும் மறையோர்கள் என்ற பட்டம் பதவிகள் யாரும் இம்மாநிலத்தில் மறைந்து போகும். அவர்களின் வன்னெஞ்ச எண்ணங்கள் இங்கு மீண்டும் தலையெடுத்து நீடிக்காது. அக்காலத்தில் அந்தனர் குலம் தானாகவே அழிந்து போகும் என்று சொல்கிறார். ஆம், பிராமண குலம் அழியப் போகிறதென்று இவர் சொல்கிறார். இவர் சொல்வது ஒரு புறம் இருக்கட்டும், இவரைப் போலவே இன்னொரு சித்தரும் இருக்கிறார். அவர் போத்தலூரி ஸ்ரீ வீரபிரம்மம் என்னும் சித்தர். இவர் காலஞான தத்துவம் என்ற நூலை எழுதியவர். இவரை பற்றி சுருக்கமாக சொன்னால், கிபி 1604வது வருடம் ஒரு பொற்குள்ளர் தம்பதிக்கு மகனாக பிறந்தார். இவர் சிறுவயதிலேயே அபார ஞானத்தை அடைந்தார். இவர் தனது காலஞான தத்துவம் என்ற நூலில் பல கருத்துக்களை சொல்கிறார். அவர் சொன்னதில் பலித்த சில சம்பவங்கள். 16 ஆண்டுகள் பெண்ணாட்சி நடக்கும் என்று சொல்கிறார். இந்திரா காந்தியின் ஆட்சி காலம் 16 ஆண்டுகள். ஆகாயத்தில் பறக்கும் நபர் ஆட்சி செய்வார் என்று சொன்னார். ராஜீவ்காந்தி ஒரு விமான ஓட்டி. ராமன் 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 என்று 3 ராமர்கள் தெற்கு திசையில் ஆட்சி செய்வார்கள் என்று சொன்னார். தமிழ்நாட்டில் ராமச்சந்திரன், ஆந்திராவில் ராமாராவ், கர்நாடகாவில் ராமகிருஷ்ண ஹெக்டே என்று 3 முதல்வர்கள் இருந்திருக்கிறார்கள். இதுபோல் ஹிரோஷிமா நாகசாக்கி, ஈரான் ஈராக் போர், போபால் விஷவாயு என்று பல விடயங்களை சொல்லி அவை எல்லாம் பலித்திருக்கின்றன. அப்படிப்பட்ட வீரபிரம்மமும் கோரக்கர் சித்தர் சொன்ன அதே கருத்தை சொல்கிறார். அது வேதத்துக்கு உரியவர்கள் என்று கருதப்பட்டு வந்த மேல் இனத்தவராக விளங்கி வரும் பிராமணர்கள் தங்கள் சுயநலத்திற்காகவும் பணத்தாசைக்காகவும் வேதங்களுக்கும் பிராமணர்களுக்கும் இதிகாசங்களுக்கும் புரோகிதங்களுக்கும் பிதுர்கர்மங்களுக்கும் தெய்வ பூஜா விதானங்களுக்கும் தவறானதும் தங்களுக்கு சாதகமானதுமான தவறான வியாக்கியானங்களை கூறுவார்கள். இதனால் அவர்கள் மேலுள்ள மரியாதை குறையும் என்றும் அவர்கள் தூற்றப்படுவார்கள் என்றும் சொல்கிறார். எங்கெங்கோ இருக்கும் இந்த 2 சித்தர்களும் ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? அப்படி பிராமணர் குலம் அழியப் போகிறது என்று இவர்கள் சொல்வதற்கு என்ன காரணம்? உண்மையிலேயே அவர்கள் சுயநலமாக நடந்து கொள்கிறார்களா இல்லையா என்பதை அவர்களிடமே விட்டு விடுவோம். இதை சொல்வதால் நான் ஒன்றும் பிராமணர்களுக்கு எதிரி கிடையாது. சாதியையும் குலத்தையும் வைத்து மனிதர்களை பிரித்து பார்க்கும் எண்ணம் எனக்கும் கிடையாது. குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லால் பாவம் என்ற பாரதியும் ஒரு பிராமணர்தான். எல்லா நாட்டிலும் எல்லா மனிதர்களிலும் நல்லவர் கெட்டவர் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் தங்கள் கையில் இருக்கும் அதிகாரத்தை தங்கள் சுயநலத்துக்காக பயன்படுத்தி சக மனிதனை காலுக்கு கீழேயே வைத்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு இருந்தாலும் அவர்களுக்கு அழிவு நிச்சயம். அந்த வகையில் பிராமண போர்வையில் சக மனிதனை அடிமைப்படுத்த நினைக்கும் அதிகார வர்க்க கூட்டத்தின் அழிவைத்தான் கோரக்கரும் வீரபிரம்மமும் சொல்கிறார்களா?